ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாங்க, சரவணா ஸ்டோர்ஸோட பார்ட் டூ வீடியோ காட்டுறேன். இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற நெக்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டீஸ்க்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளோரும். இங்கே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம குட்டீஸ்க்கு தேவையான பேகு, வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சுருந்த அந்த பெரிய குத்து விளக்கும் செம்மையாக இருந்துச்சு. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான இந்த பிளேட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் அங்கே இருந்தாங்க இந்த ஃப்ளோரில். அதே தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்து விளக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அது 45,000 கிட்டத்தட்ட ரேட் சொன்னாங்க, 45+ சொல்லுவேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பித்தளையில் இருக்கிற விளக்கு சிலைகள் அதெல்லாமே நிறையா இருந்தது. அந்த எஸ்பெஷலி காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 to 20,000 ரேஞ்சில் சொன்னாங்க இந்த குத்து விளக்கு ரேட்டு. அதே தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற வேல், அப்புறம் இந்த திரி துண்டிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த விளக்கு பார்த்தீங்களா, நான் திரும்ப திரும்ப பார்த்தேன், ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற விளக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரேஞ்ச் சொன்னாங்க, அதோட ஒரு 10,000 ரூபா கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பெரிய விளக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்புறம் இந்த விளக்கு நான் ரேட் என்னன்னு கேட்டேன், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ரேஞ்ச் அது அப்படின்னு சொன்னாங்க, 20 to 25,000 ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பார்த்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். கரண்டிலே டிஃப்ரெண்டான கரண்டி வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, சின்னதாக குழியாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குழி கரைக்கிறதுக்குன்னு ஒரு கரண்டியாம், அழகாக இருந்தது இல்லைங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியெல்லாம் போட்டு வைப்போம், அந்த மாதிரி குண்டா பக்கெட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இந்த பக்கம். அப்புறம் இந்த மாதிரி பணியாரக்கல், அப்புறம் இரும்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, இரும்பு வாணலி இதெல்லாமே ஒரு சைடில் தனியாக வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தேன் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த மாதிரி எவர் சில்வர் குடம், அப்புறம் இந்த பொங்கல் வைக்கிற பானை காப்பர்ல அதெல்லாம் அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அந்த கேரட் வருது. அப்புறம் இந்த மாதிரி டிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பார்த்துருக்கேன், பட் இப்போ நான் கையில் வச்சிருக்கிற ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி காஃபி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சைஸ் மாதிரி அழகழகாக இருந்தது பார்க்குறேன். அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மோதகம் வைக்கிற மோல்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது பார்க்குறேன். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போதே பாருங்களேன், நான் ஒரு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன், பார்க்கும்போது உங்களுக்கே அழகாக தெரியும். அப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அந்த ஸ்பூன் ஐட்டம்ஸு, இந்த சின்ன கரண்டி, அப்புறம் அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த குட்டி ஜாடி, இந்த டைனிங் டேபிள் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த சின்னதாக ஊறுகாலாம் போட்டு சின்ன ஜாரில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறக்கே. நிறைய சைஸ் மாதிரி அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் கட்டர்லேயே டிஃப்ரெண்ட் பிராண்டில் அழகாக வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், அந்த பிராண்டோட டிசைன்ஸ் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு, அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நிறைய பிராண்டட்ஸ் அப்படியே ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம்ஸில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமம். அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இடுக்கி, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு புளி இருந்து காப்பரில் அதெல்லாமே இருந்தது. அப்புறம் செம்பிள் இருக்கிற பாட்டில்ஸு அதெல்லாமே இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் அழகழகாக கலர் கலராக இருந்துச்சுங்க, க்ரீனில் அந்த மாதிரிலாம், ப்ளூ கலர்லாம் ஷேப் ஷேப்பில் அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற பாட்டில்ஸ் தான், அது அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ளவர் வைக்கிற அந்த ஃப்ளவர் பாட் எல்லாமே அழகாக இருந்ததுங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூல்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாமே அழகாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கரண்டிஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டிஸ் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம், அந்த மாதிரி பேக்கு, இது பார்த்தீங்கன்னா மொபைல் பவுச் மாதிரியே இருக்கும்ல, அந்த சாஃப்ட் மெட்டீரியல் அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் வெர்ஷன் நிறையா இருந்ததுங்க. பேக்லேயே பாருங்களேன், ஏகப்பட்ட பேக்கு, இந்த ஸ்லிங் பேக் வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா இருந்தது பார்க்குறக்கே. அதில் நிறைய ஷேப்பில் சைஸ்லலாம் இருந்துச்சு பார்க்குறக்கே. இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.